செம்ம டேஸ்டியான ஹைதராபாடி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ப்ளஸ் ஆல் ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் மின்ட் லீவ்ஸ், 1/2 கப் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கர்டம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணிவிடுங்க. ரைஸ் ஒரு 70% குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணி லேயரிங் பண்ணுறதுக்கு இந்த சிக்கன் வந்து ஒரு 10-12 minutes நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ நம்ம 70% குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை ஃபர்ஸ்ட் லேயராக ஆட் பண்ணலாம். எக்ஸஸாக சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் லேயர் மேலே ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ், மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சாஃப்ரான் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் பண்ண மாதிரியே ஃப்ரைட் ஆனியன்ஸ், மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி வந்து 8 minutes லோ ஃப்ளேம்லேயும் 8 minutes ஹை ஃப்ளேம்லேயும் குக் பண்ணிவிட்டு 30 minutes தம்மில் வச்சுட்டு சர்வ் பண்ணால் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெடி.